ஓகே, வணக்கம். தமிழ் இன்டர்நெட் கம்யூனிட்டியோட வாராந்திர செய்திக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரமும் நம்ம காஞ்சி லினக்ஸ் வழங்கியர் குழுவோட மாதாந்திர கூட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து மாதாந்திர கூட்டத்தில் வந்து மூணு டாக்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ நம்ம மூணு டாக்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ நியூஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். நேயர்களுக்கு வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் கலந்துக்கணும்னா நீங்கள் வார வாரம் நடக்கிற காந்தி லினக்ஸ் பயணர் குழுவோட வாராந்திர கூட்டமும் மாதாந்திர கூட்டத்திலையும் வந்து வந்து கலந்துக்குங்க. எங்களோட வந்து நல்லா உரையாடலாம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இப்போ நியூஸ்க்கு வரலாம். ஸோ இந்த வாரம் வந்து முதல் நியூஸ் வந்து கியூஎம்ஓ 8.2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கியூஎம்ஓ அப்படின்றது வந்து என்ன, அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும்னா, நம்ம விர்ச்சுவலைசேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து இந்த கியூஎம்ஓ. ஸோ அந்த இந்த அப்ளிகேஷனில் இந்த கியூஎம்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பர்டிகுலர் ரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித் ஐயோ சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டிவைஸ், விர்ச்சுவல் டிவைஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா கியூஎம்ஓவில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ரீடைரக்ட் பண்ண முடியும். ஒரு ஒரு யூஎஸ்பி ஹெட்செட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விஎம்ல வந்து அந்த ஹெட்செட் வந்து கனெக்ட் ஆகணும்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த யூஎஸ்பி வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட விஎம்லேயே வந்து அந்த ஹெட்செட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், உங்களுக்கு அந்த ஹெட்செட் வரும். பட் ஆனால் இந்த வித்யோ சவுண்டுன்ற ஒரு ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் வழியாக நீங்கள் சவுண்டை வந்து என்ன பண்ணலாம்னா ஹாஸ்டையே வந்து அந்த அந்த டிவைஸை வந்து பார்த்துக்கோம். பட் ஆனால் அதோட ஒரு பர்டிகுலர் டிவைஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா விர்ச்சுவலாக வந்து நீங்கள் அந்த கெஸ்ட்க்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்த அந்த வித்யோ சவுண்டுன்ற ஒரு மெக்கானிசம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா விர்ச்சுவல் ஜிபியூ அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்ட் பகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் டைப்பை வந்து விர்ச்சுவல் டிவைஸ் டைப் வந்து எடுத்து வராங்க. ஸோ இது வந்து எப்படின்னா உங்களோட ஜிபியூவை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு ஜிபியூ வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஒரு டிவைஸ் விர்ச்சுவல் டிவைஸ் இது. இது வந்து இது கியூஎம்ஓவில் வந்து இது இது வந்து நியூவா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விஏஆர்ஜிஎல் ரெண்டரர்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம கியூஎம்ஓவில் வந்து அந்த விஏஆர்ஜிஎல் ரெண்டரர்ன்ற ஒரு ஸ்டாக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா நீங்கள் கெஸ்டில் வந்து நீங்கள் ஜிபியூ ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு விஎம் ரன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஜிபியூ தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த லினக்ஸில் வந்து லினக்ஸ் விஎம்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் விஏஆர்ஜிஎல் ரெண்டரரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஹாஸ்ட் ஜிபியூவே வந்து நீங்கள் கெஸ்ட்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்செப்ட் தான், ஆனால் இது வந்து வேற ஒரு ஸ்டாக். அந்த விஏஆர்ஜிஎல் ஸ்டாக்குக்கு பதில் இது வந்து ரூட்டா பகா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டாக்கு. இது வந்து ஆண்ட்ராய்டோட ஸ்டாக், ஆண்ட்ராய்டு அந்த கிராஸ் விஎம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கிராஃபிக் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி ஒரு புது விர்ச்சுவல் டிவைஸ் வந்து எடுத்துட்டு வராங்க. இதனால என்ன பயன் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக இந்த நம்ம நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவைஸை வந்து காட்ட முடியுங்க. அது அதோட பேக்கெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியூஎம்ஓ தான் வந்து அதோட பேக்கெண்டு. ஸோ அந்த நீங்கள் அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவை வச்சு அந்த ஆண்ட்ராய்ட் டெவலப் பண்ணும்போது சைடில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் சைடில் வந்து உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அந்த எமுலேஷன் அந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியூஎம்ஓ வச்சு தான் பண்ணுறாங்க. அந்த அதோட ஒரு பர்பஸ் தான் வந்து இந்த ரூட்டா பக்கா அப்படின்ற அந்த டிவைஸை வந்து க்ரியேட் பண்ணி அந்த 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 ஆண்ட்ராய்டோட ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 2024 பற்றினது தான். ஸோ புது வருஷம் பிறக்க போகுது. ஸோ அதே மாதிரி குனோம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குவாடெக், அதாவது குனோம் யூசர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் யூரோப்பியன் கான்ஃபரன்ஸ், அது வந்து 2024 என்னைக்கு எங்கே அப்படி நடக்க போகுது அப்படின்றது இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவெண்ட் வந்து 19th to 24th July 2024 வந்து நடக்க போகுது. எந்த லொக்கேஷன் சொல்லியிருக்காங்கன்னா டென்வர் கொலராடோ, அதில் வந்து தான் நடக்க போகுது. எக்ஸாக்டாக ஆராரியா கேம்பஸில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் எது என்ன பற்றின எதை பற்றி டீப்பாக பேசுவாங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி குனோம் 47 பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அதுதான் வந்து பீக் டெவலப்மெண்ட்டில் ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றின திங்ஸ், அது இல்லாமல் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் நிறைய குனோம் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் பேசுவாங்க
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க வந்து அந்த லொக்கேஷனை பற்றியும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய பின்னாடி வந்து ராக்கி மவுண்டெயின்ஸோட அந்த டென்வரில் அழகான அந்த லொக்கேஷன் வந்து சுச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல சூப்பராக எல்லோரும் வந்து சேர்ந்து குனோம் பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம், இட் வில் பி அ கிரேட் கம்யூனிட்டி ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இது சொல்லும்போது கண்டிப்பாக ரீசெண்டாக நடக்க போகிற விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணணும்ல. ஸோ அதனால் ஜான்வரி 2024 வந்து நம்மளோட ஆல்ஃபா ரிலீஸ் வந்து குனோம் 46 ஆல்ஃபா ரிலீஸ் ஆகும். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுல் வெர்ஷன் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் வந்து மார்ச்சில் வந்து மார்ச்சோட மிட்டில் வந்து 46 வந்து குனோம் 46 வந்து ரிலீஸ் ஆகும். அதோட கோட் நேம் வந்து காத்மண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூசர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து குனோமில் வந்து பரபரப்பாக இந்த வாரம் சொன்ன விஷயம். ஓவர் டு தி நெக்ஸ்ட் போன். ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா யூபைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் அதே மாதிரி அந்த வீடியோட ஆடியோ வந்து கேட்கணும் பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 0.26.0 அப்படின்னு இந்த வருஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உள்ள கொண்டு வந்துருக்காங்க. யூடியூப் வந்து நடுவில் வந்து அந்த செக்ஷன் வந்து பிடிச்சிருக்காங்க என்னென்னா லைவ் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சேனல் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாக வந்து நியூ டைப்பில் அது சப்போர்ட்டே கிடையாது. ஸோ லைவ்லாம் லைவ் வீடியோஸ்லாம் எதுவுமே காட்டாது சேனல் கூட. ஸோ இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு சூப்பரான ஆப் வந்து கிட்டத்தட்ட நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணேனோ அது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ பைப் வந்து செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னொரு அடிஷ்னல் விஷயம் என்னன்னா நீங்கள் ஏதாச்சும் வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஸோ வரலாற்று வந்து அவங்க மைக் மியூட் ஆகிருக்கு. ஆ வணக்கம். என்கிட்ட இருக்க இன்னைக்கு உண்டான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செர்பன்ட் ஓஎஸ் பத்தினது. இக்கிடோர் என்றவர் வந்து அந்த சோலஸ் ஓஎஸ் டெவலப் பண்ணிட்டு இருந்தாரு. பஜ்ஜி டெஸ்க்டாப் என்வரான்மெண்ட் குனோம்க்கும் கிடிக்கும் கொஞ்சம் வெளியில வந்து தனியா பஜ்ஜின்ற ஒரு என்வரான்மெண்ட் டெவலப் பண்ணி சோலஸ் என்ற ஒயர்ஸ டெவலப் பண்ணிட்டு இருந்தவரு. இவர் வந்து அந்த சோலஸ் ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் செர்பன்ட் ஓஎஸ் டெவலப் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த லாஸ்ட் இயர் துவக்கினாரு. இப்போ வந்து அந்த எண்ட் இயர் அண்ட் ஆஃப் ரிப்போர்ட்ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னன்றத சொல்லியிருக்காரு. ஸோ லாட் ஆஃப் ரஸ்ட் பேஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் டி லாங்குவேஜும் யூஸ் பண்ணி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உள்ள டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இது இன்னும் ப்ராப்ளம் அடையணும்னு நினைக்கிறேன் வரும் நாட்கள்ல. இதுதான் எனக்கு ஒன்னா என்கிட்ட இருக்கிற நியூஸ். அடுத்து நம்ம ஜோதி பிரசாத் கிட்ட போயிடுவோம். ஸோ என் நியூஸ் என்னன்னா கேடிஏ டெவலப்பர் வந்து சேவியர்ன்றவர் வந்து ஹச்டிஆர் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காரு கேடிஏ பிளாஸ்மாவில். அது என்னென்னா இப்போ வந்து ஐசிசி ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும் லைக் எஸ்ஆர்ஜிபி ஹச்டிஆர் அந்த மாதிரி அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபுல் சப்போர்ட் வந்து 2024 வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஆல்ரெடி ஸ்டீம் டெக்கில் வந்து ஹச்டிஆர் ஒர்க் ஆகுது கேம் ஸ்கோப்பில். ஸோ சிஸ்டம் ஒய்ட் வந்து கேடிஏ இப்போ தான் கொண்டு வரப்போகிறாங்க. ஸோ 2024 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த செய்தி வந்து விக்னேஷ் வாசிப்பார். வணக்கம். என்னோட செய்தி என்னன்னாக்க போஸ்ட் மார்க்கெட் ஓஎஸ் அப்படிங்கிற ஓஎஸ் வந்து புது வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெர்ஷன் 23.12. போஸ்ட் மார்க்கெட் ஓஎஸ் வந்து என்ன மாதிரி என்னன்னு தெரியாதவங்க ஒரு சின்ன விளக்கம். போஸ்ட் மார்க்கெட் ஓஎஸ் வந்து அதோட அடிப்படை என்னன்னாக்க இப்போ நம்மளோட கைபேசிகள்லாம் வந்து ஆண்ட்ராய்டு வந்து பழசானவுடனே அதுக்கு வந்து சப்போர்ட் ஆண்ட்ராய்டு நிறுத்திடுறாங்க. அதை வந்து தவிர்த்து இ வேஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட போஸ்ட் மார்க்கெட் ஓஎஸ் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அது கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட பழைய ஃபோன் ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் இல்லாமல் இருக்குது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போஸ்ட் மார்க்கெட் ஓஎஸ் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்து நீங்கள் இந்த புது வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான அப்டேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க
இப்போ வந்து குரோம் புக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன சைஸ் லேப்டாப்ஸ் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜியோமி பேஸ்ட் டிவைசஸும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம மோகன் கிட்ட திருப்பிப்போம். நன்றி. ஸோ இந்த போஸ்ட் மார்க்கெட் ஓஎஸை பற்றி நான் இன்னொரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு இந்த கஸ்டம் ராம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் வந்து இது குரோம் புக்குக்கெல்லாமே வந்து இன்னும் நல்லா சப்போர்ட் கொடுக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்து என்னோட நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் கர்னலோட 6.8 நெக்ஸ்ட் வெர்ஷன் ஒர்க் இருந்தா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் பேஸ்டு PHY டிரைவர் வந்து எழுதுறதுக்கு உண்டான சேஞ்சஸ் எல்லாம் வந்து போயிருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம நியூஸ்லேயே சொல்லியிருக்கோம், லினக்ஸ் கர்னலில் வந்து ரஸ்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம பழைய நியூஸ்லாம் சொல்லியிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரஸ்ட் அந்த நெட்ஒர்க் டிரைவர்ஸ் எல்லாம் இருக்குது கர்னலில். நீங்கள் சப்போஸ் நீங்கள் புதுசாக நெட்ஒர்க் டிரைவர் எழுதுனோம்னா, நீங்கள் இந்த PHY அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் அந்த நெட்ஒர்க் டிரைவரை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ அந்த PHY வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், அந்த ஏபிஎஸ் இன்டர்னல் ஏபிஎஸ் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து சியில் மட்டும்தான் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது. இப்போ வந்து அந்த PHY டிரைவரை எழுதுறதுக்கு தேவையான அந்த ரஸ்ட் பேஸ்டு PHY டிரைவர் எழுதுறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ரஸ்ட் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. அநேகமாக அடுத்த நெக்ஸ்ட் ரிலீஸ் கர்னல் ரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடெல்லாம் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஒரு ரஸ்ட் பேஸ்டு நெட்ஒர்க் டிரைவர் எழுதணும்னா நீங்கள் ரஸ்டில் வந்து எழுதிக்கொண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இதுதான் ஓவர் டு பர்மிஷன். ஓகே, அடுத்த நியூஸ் வந்து ஒரு புள்ளி விவரம் சம்மந்தப்பட்ட நியூஸ். என்ன அப்படின்னா, கிட்டப்பில் வந்து அவங்களோட டேட்டாவெலாம் வச்சு புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க 2023க்கான இது. என்ன இதை பற்றின பட்டியல் அப்படின்னா வந்து, டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆஃப் 2023 அக்கார்டிங் டு கிட்டப். ஸோ அதாவது கிட்டப்பில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சு எந்த லாங்குவேஜ் வந்து டாமினேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது அதிர்ச்சியே படாத வகையில் பைத்தான் வந்து தொடர்ச்சியாக 4வது முறையாக இந்த தடவையும் வந்து மொதல் இதை பிடிச்சிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக 4வது தடவை வந்து அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஸோ எல்லா வருஷமும் 0.5 வந்து ஸ்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதே நேரத்தில் தன்னோட முதல் பதவி வந்து தக்க வச்சுட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 18% ஆஃப் தி மொத்த குவிட்டப்பில் இருக்க ப்ராஜெக்ட்ஸில் வந்து 18% ஆஃப் த ப்ரோக்ராம் என்டையராக வந்து பைத்தானில் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டேட்டா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது பிளேஸில் ஸ்டில் நம்மளோட ஜாவா தான் வந்து இப்போ இருந்துகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்க பட்சத்தில், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜாவா தான் வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஆப்வியஸாக வந்து ஜாவா தான் 2வது இருக்குது இன்னும். ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டை இன்னும் சேஸ் பண்ணல. இது எல்லாத்த விட சர்ப்ரைசிங்காக வந்து த ரைசிங் ஸ்டார் யாரா அப்படின்னு பார்த்தோன்னா கோ. அதாவது கோ வந்து ஜாவாவை மிஞ்சறதுக்காக ரொம்ப வேகமாக வந்துட்டே இருக்காரு. இந்த தாட்டி கூட வந்து ஜஸ்ட் ஒரு 0.3% தான் வந்து தேர்ட் பிளேஸில் வந்து நின்றுருக்காரு. இந்த 0.3 தொட்டு இருந்தாருன்னா இந்நேரம் ஒரு செகண்ட் பிளேஸுக்கு வந்திருப்பாரு. ஸோ அதனால் கோ வந்து மேபி அடுத்த வருஷம் வந்து கோ வந்து செகண்ட் பிளேஸோ ஈவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது லேங்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல பைத்தான் இருக்குது. ஸோ 17% இருக்காரு. ஸோ ஜாவா வந்து 11% 12% இருக்காரு. கோ வந்து ஒரு 10% 10-11 அந்த ரேஞ்சில் இருக்காரு. ஸோ இது இல்லாமல் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், C++, டைப் ஸ்கிரிப்ட், PHP, ரூபி, C#, இந்த ஆர்டரில் தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம், திருப்பி PHP வந்து நிறைய பாப்புலர் ஆகிட்டே வருது. அதனால் ஸ்டில் அவங்களும் வந்து படியேறிட்டே வராங்க. ஆனால் வந்து இருக்கலே நல்லா க்ரோத்தாக இருக்க ரைசிங் ஸ்டார் வந்து கோவை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் அடுத்த வருஷம் பட்டியல் ஏதாவது சேஞ்ச் வருமா அப்படின்னு எல்லா ப்ரோக்ராமர்ஸும் வந்து ஆவலோட காத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம 2024 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இதை நிறுத்திட்டு தங்காய நேரத்தில் திருப்பி நான் வந்து வாய்ப்பு கொடுக்குறேன். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஃபயர்ஃபாக்ஸ் ஒரு புது வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லினக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, வேலாண்டுக்கு வந்து நேட்டிவ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து எக்ஸ்வேலாண்ட் வந்து அது மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து வேலாண்டு டேரக்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து வெப்பாசன் போர்டு கேட்கலாம்.
அடுத்த செய்தி என்னன்னாக்க, டாக் டேபிள் அப்படிங்கிற ஒரு போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஓபன் சோர்ஸ் போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். எவ்வளோ பேர் வந்து அடோபோட லைட் ரூம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அதோட ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த டாக் டேபிள் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். இது ஒரு சின்ன விளக்கம் என்னன்னாக்க, இதுக்கு நிறைய பேர் வந்து கிம்ப் அதுக்கப்புறம் அடோப் அப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது இந்த அடோப்ல இருக்கிற லைட் ரூமும் சரி, இந்த டார்க் டேபிள் அப்படிங்கிற இந்த ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேரும் சரி, உங்க கேமராலேருந்து வர ரா இமேஜஸ் அப்படிங்கிற, அதாவது அன்கம்ப்ரஸ்டு ரா ஃபைல், அதை வந்து ப்ராசஸ் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இந்த ரெண்டு, லைட் ரூமும் இந்த டார்க் டேபிள். இவங்க வந்து இந்த டார்க் டேபிள் வந்து புதுசா வந்து புது வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, புது வெர்ஷன் 4.6.0 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நிறைய சேஞ்சஸ், ஃபாஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பிக்சர்ஸ் வந்து இமேஜஸ் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. முக்கியமா வந்து முன்னாடி வந்து ஓபன் சிஎல் யூஸ் பண்ணி கிராபிக் ஆக்சலரேஷன் இல்ல, இப்போ இதை வந்து புதுசா கொண்டு வந்து போட்டோ எடிட்டிங் அண்ட் மற்ற வேலையில யூஸ், இது வரைக்கும் அடோபோட இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் பிடிக்காதவங்க டார்க் டேபிள் ட்ரை பண்ணிட்டு சொல்லலாம். அடோப் லைட் ரூம் மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இப்படியும் இருக்கும். அவ்வளவுதான் என்னோட. அடுத்து திருப்பி மூவ். என்னோட அடுத்த நியூஸ் வந்து ஏசரோட புதிய ஏஆர்எம் லேப்டாப்பை பற்றின ஒரு நியூஸ் தான் இது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், ஆப்பிளோட எம் லேப்டாப்னு சொல்லுவாங்க, எம் ஒன் எம் டூ எம் த்ரீன்னு அந்த ஆப்பிளோட லேப்டாப்ஸை வந்து அந்த லேப்டாப் உலகத்திலேயே வந்து ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லேப்டாப்னு நினச்சோம்னா அதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா சிபி ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்டலோட ஆர்கிடெக்சர் x86-64 சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒன்று இன்டெல் ப்ராசஸராக இருக்கும் இல்லைன்னா ஏஎம்டி ப்ராசஸராக இருக்கும். இதுக்கு அப்படிதான் வந்து இவ்வளோ நாள் இருந்தது. ஸோ அந்த ஆப்பிள் M2 வரதுக்கு முன்னாடி இருக்கும் ஆப்பிளோட லேப்டாப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த x86 பேஸ்டு தான் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா ஆப்பிள் வந்து ஏஆர்எம் பேஸ்டு ப்ராசஸருக்கு வந்து ஸ்விட்ச் ஆனாங்க, M1 M2 அந்த சீரீஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஆனாங்க. ஸோ இதனால வந்து என்ன ஆச்சுன்னா அந்த லேப்டாப்போட அந்த மார்க்கெட் வந்து ஒரு கம்பெட்டிவ் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவால்காம் இருக்காங்க இல்லையா, குவால்காமும் வந்து ஏஆர்எம் பேஸ்டு ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அந்த குவால்காம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னாலையும் வந்து M1 M2 ஈக்குவலண்ட்டாக வந்து என்னாலையும் வந்து ப்ராசஸரை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணி வர்ற ஒரு புது லேப்டாப் தான் வந்து இந்த ஏசர் ஒரு ஏஆர்எம் பேஸ்டு லேப்டாப். ஸோ நம்ம குவால்காம் பற்றி இன்னும் ஒரு பர்டிகுலரான டீட்டெயில் சொல்லணும்னா ஹை அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வரல வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலவரத்தில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஏஆர்எம் பேஸ்டு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறீங்க.
மெயினாக வந்து ஒரு மூணு 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 கம்பெனிஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாப்புலரான மூணு கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெடிடெக் ஒன்று, அடுத்து வந்து குவால்காம்னு, மூணாவது வந்து சாம்சங். ஸோ இவங்க அப்புறம் ஆப்பிள், வழக்கம் போல் நம்ம ஆப்பிள் இருக்காங்க. ஸோ ஸோ அப்புறம் வந்து டிஎஸ்எம்சி இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தி இவங்க தான் வந்து மெயினாக வந்து ஏஆர்எம் ப்ராசஸர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்பிள் வந்து ஆல்ரெடி தெரியும், ஆப்பிளோட ஃபோன்ஸில் மட்டும்தான் ஆப்பிளோட ப்ராசஸர் இருக்கும். அது மாதிரி சாம்சங் வந்து சாம்சங்கோட ஃபோன்ஸில் தான் வந்து சாம்சங் ப்ராசஸர் இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் ரெடிமி இல்லைனாக்கா போக்கோ இல்லைனாக்கா நத்திங் அது மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அது வந்து ஸ்னாப் ட்ராகன் குவால்காமாக இருக்கும், அப்படி இல்லைனாக்கா மெடிடெக் இருக்கும். ஸோ இது மாதிரியான ஒரு பாப்புலரான ஒரு ப்ராசஸிங் ப்ராசஸர் கம்பெனியும் வந்து குவால்காம். அவங்க வந்து இப்போது லேப்டாப் மார்க்கெட்லேயும் வந்து அதாவது ஏஆர்எம் பேஸ்டு லேப்டாப் மார்க்கெட்லேயும் வந்து இப்போ உள்ள நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்முனைப்பாக இருக்காங்க. இந்த நியூஸ் என்னன்னா அந்த அவங்க உருவாக்கின அந்த ஏசர் லேப்டாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸ் வந்து அப்ஸ்ட்ரீம் லினக்ஸ் சப்போர்ட் வந்து ஃபுல்லாக வந்து அதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட அந்த பேக்கஸ் எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸ் சப்போர்ட் வந்து அது ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னோட கடைசி. ஓகே, ஸோ ஆரம்பிச்ச இடத்துலயே முடிக்கிற மாதிரி கடையனோட கடைசி நியூஸம் வந்து குணோம் ஆரம்பிச்சதுனால குணோம்லேயே முடிக்கிறேன். ஸோ குணோம் 44.7 அந்த அதோட வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் ஆப்டிமைஸ்டு பேட்ச் ரிலீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 44 நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் வர இந்த 0.7 அந்த பேட்ச் ரிலீஸில் வந்து நிறைய விஷயத்த ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குணோம் 44 கோட் நேம் வந்து குலாலாலும்பூர். ஸோ இதில் வந்து இந்த 44.7 என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து குணோம் ஷெல்லில் வந்து அப்ளிகேஷன் சர்ச்சை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆன்ஸ்க்ரீன் கீபோர்ட் குணோமில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ வந்து அதில் வந்து பேக் ஸ்பேஸில் வந்து ஸ்டக் ஆகிற இஷ்யூ இருந்திருக்கு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவிட்டிஸ் ஸ்க்ரீன் ஒன்று வரும். ஸோ நீங்கள் இந்த மல்டிபிள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்க அந்த ஆக்டிவிட்டி ஸ்க்ரீனும் வந்து நிறைய நேரம் வந்து கிராஷ் ஆகிருந்துருக்கு. ஸோ அந்த 44 வெர்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அதையும் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 44.7 டிஃபால்ட்டாக இருக்க அந்த நாட்டிலிஸ் ஃபைல் மேனேஜர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதில் வந்து இன்னும் நிறைய லேட்டஸ்ட் ஃபீச்சரில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமும் இன்க்ளூட் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் குணோம் ப்ளூடூத்தோட பேக்கேஜையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து வேலேன் சப்போர்ட் வந்து இந்த மட்டர் விண்டோ மேனேஜர் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் HTTP2 லைப்ரரிஸோட சப்போர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ப்ளக் அண்ட் ப்ளே டிரைவர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக நிறைய பேரால் எதிர்பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா அந்த சர்ச், அந்த சர்ச்சில் இருக்க அந்த ஸ்லோனஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதே நேரத்தில் அந்த நவுட்டிலிஸோட லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து நிறைய நல்லா பேச்சஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து அதுக்காக தான் அவங்க நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இது இந்த புது புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து 44.7 இருக்குது. ஸோ நீங்கள் 44 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து அப்டேட் பண்ணுங்கள் 44.7 வச்சு லேட்டஸ்ட்டாக இருக்கிற அந்த ஃபாஸ்ட்டான அந்த ஜிக்னோமிஷியலை வந்து பயன்படுத்துறது. ஸோ அதுதான் இங்கே இருந்த கடைசி நியூஸ். ஓவர் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த வாரத்தோட செய்தியை வந்து முடிச்சுக்கலாம். மீண்டும் வந்து அடுத்த வாரம் புதிய செய்திகளோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.